லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஸ்பெரி பிக்கிங் போயிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் ராஸ்பெரி பிக்கிங் போய் நான் பிக் பண்ண ராஸ்பெரிஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு சூப்பர்வான ராஸ்பெரி ஒயிட் சாக்லேட் பானகோரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு குக்கரி. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா குக்கரி வந்து ஒரு க்ரோயிங் சேனல் அண்ட் ஒரு ஒரு வியூஸ் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஒரு லைக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் அண்ட் ஒரு பெரிய ஜெம் ஸ்டோன் மாதிரி சொல்லப்போனால். அதனால் இந்த வீடியோ அவங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷோ யூர் சப்போர்ட் டுவர்ட்ஸ் அஸ். அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமாக நம்ம ரெண்டு லேயர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த ராஸ்பெரி ஜெல்லி லேயர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து பேசிக் ஒயிட் சாக்லேட் பானா கோட்டா. இந்த ராஸ்பெரி ஜெல்லியை வந்து இந்த ஒயிட் சாக்லேட் பானா கோட்டாவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு லேயர் தான் நம்ம இன்றைக்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ராஸ்பெரி ஜெல்லி லேயருக்கு வந்து நம்ம 2 கப்ஸ் ராஸ்பெரியை வந்து நல்லா பியூரி அதாவது நல்ல மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதை அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து சுகர் சேர்த்து நம்ம கொஞ்சம் பாயில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சாஸ் பேனில் வந்து 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகரோட சேர்த்து நம்ம இந்த பியூரியை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பியூரியும் சுகரும் வந்து நம்ம ஒரு லைட் பாயில் வர வரைக்கும் பாயில் பண்ணால் போதும். இது வந்து மெயினாக இந்த சுகர் அப்புறம் இந்த ராஸ்பெரி வந்து சேர்ந்து பாயில் ஆகும்போது சுகர் மெல்ட் ஆகி இந்த ராஸ்பெரி சுகரோட நல்லா இந்த ராஸ்பெரி சுகரும் நல்லா சேரும், ஒன்றா சேரும். அதுக்காக தான் நம்ம பாயில் பண்ணுவோம். லைட் பாயில் வந்தால் போதும். ஸோ இது வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சைடில் ஜெலட்டின் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு ஒரு ஜெலட்டினுக்கும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வேரி ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜெலட்டின் பேக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1/4 கப் கோல்டு வாட்டரோட 1/2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம லிக்விடில் சேர்த்துட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா எந்த லம்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் டேரெக்டாக ஆட் பண்ணாமல் ஒரு லிக்விடில் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம சுகரையும் ராஸ்பெரியும் பாயில் பண்ணி ஸ்டவ்லேருந்து எடுத்தாச்சு. அண்ட் இது கூட இப்போ நம்ம ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்க, அப்போ தான் டெம்பரேச்சர் வந்து ஜெலட்டினுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஜெலட்டின் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ராஸ்பெரி லேயர் இந்த பானகோட்டாக்கான ஃபஸ்ட் ராஸ்பெரி ஜெல்லி லேயர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு பவுலில் இதெல்லாம் நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பவுலையும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த ராஸ்பெரி ஜெல்லி வந்து ஈவனாக போர் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் அதாவது இந்த ராஸ்பெரி லேயர் வந்து டிசைன் பண்ணுறது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி படி தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ராஸ்பெரி லேயர்லாம் செட் ஆகட்டும். ஒரு 2 to 3 hours வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்க போகிற டைமில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒயிட் சாக்லேட் லேயர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் சாக்லேட் லேயருக்கு வந்து நம்ம 1/2 கப் ஒயிட் சாக்லேட் சிப்ஸையும் 1/2 கப் மில்க்கையும் வந்து நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ண போகிறோம். அதாவது அடி பேனில் வந்து தண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த தண்ணியோட ஸ்டீமில் வந்து இந்த ஒயிட் சாக்லேட்டையும் மில்க்கும் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒரு மிக்சராக வந்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம இதை வந்து ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரியே நம்ம ஜெலட்டின் மிக்சர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் மிக்சர் வந்து 1/4 கப் கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கும் ஜெலட்டின், இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்து இது கூட வந்து க்ரீம் சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஜெலட்டின் ஆட் பண்ணால் இது வந்து இன்னும் திக்காக இருக்கும். ஸோ அந்த ராஸ்பெரிக்கு வந்து நம்ம கம்மி ஜெலட்டின் ஆட் பண்ணுறதுனால சாப்பிடுற சாஸ் கன்சிஸ்டன்சி ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம நிறைய ஜெலட்டின் ஆட் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஒரு மிக்ஸ்டு டெக்ஸ்டர் இருக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து அப்படி வேணாலும் ரெண்டுத்துக்குமே 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெவி க்ரீமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லேயர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா செட் ஆகுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடி லேயர் நல்லா செட் ஆச்சுன்னா தான் நம்மளால நெக்ஸ்ட் லேயர் வந்து போர் பண்ண முடியும். அப்போ தான் எல்லா லேயரும் க்ளீனாக இருக்கும். அதனால் நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் நம்ம ஒரு 2 to 3 hours வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கப்புறமா செட் ஆனதுக்கப்புறமா இது லைக் நடுவில் மட்டும் லைட்டாக ஜிகில் ஆகும். அப்போ வந்து அது ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் பண்ணுறது எல்லாமே என்னோடய க்ரியேட்டிவிட்டி படி தான். எல்லாமே நான் வந்து இதுக்கப்புறம் எல்லாமே வந்து அரேஞ்சிங் அப்புறம் லேயரிங் தான். ஸோ 1 கப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ராஸ்பெரிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் லேயரே நான் போர் பண்ணியிருக்கேன். அது போர் பண்ணும்போது ராஸ்பெரிஸ்லாம் மேலே ஃபுல் அவுட் ஆகும். அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதுக்கப்புறம் அந்த ரெண்டு கப்ஸ்க்குமே நான் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ராஸ்பெரி லேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதை மறுபடியும் வந்து ஒரு 2 to 3 hours வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ராஸ்பெரி கப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சுன்னு லைட்டாக ஜிகிலாது. ஸோ இது செட் ஆயிடுச்சு, சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு லேயர் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த செகண்ட் கப்புக்கு வந்து நான் பிளெயினாக விட போகிறேன். அதனால் இந்த ஒயிட் சாக்லேட் லேயரே பிளெயினாக மேலே வந்து நான் போர் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்குங்கிறதுனால நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ராஸ்பெரி லேயர் வந்து போர் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த லேயரிங்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு கப் செட் பண்ண தேவையில்லை. இந்த மற்ற ரெண்டு கப்பையும் செட் பண்ணிட்டு அவ்வளோதான் நம்ம சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட்க்கு வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண லேயரே வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். அதனால் சில டைம் இது வந்து செட் ஆகிடும். உங்களோட ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து தான் செட் ஆகிடும். ஆனால் அப்படி செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான பேன கோட்டாஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குக்கர். Bye.